நாம் தேதி மாவட்ட சம்மனது தலைவர் எனது பேர் அருள்நாதன் மேல்படி எமது கடலில் இன்று எட்டு முப்பது மணி அளவில் பிறகாக கிட்டத்தட்ட நாயாத்திலிருந்து மாத்திரன் கடல் எல்லைக்குள் இந்தியன் ரோலர் அத்துமீறி கிட்டத்தட்ட நூறு ரோலருக்கு மேல் தனது இழுவ மடவை போட்டு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளால் கரையிலிருந்து மீனவர் சமுதாயம் பார்க்கக்கூடிய அளவு கண்தூரத்தில் செய்து வருகிறார்கள் அந்த இடத்தில் எனது நான் நான் என்ற மட்டத்தில் எனக்கு நிறைய கோள்கள் கொண்டிருந்தது அதுவும் போது நான் கடற்படையினருக்கு நான் தெரியப்படுத்தினேன் பிறகு எங்கள நீதிய திணைக்களத்துக்கு தெரியப்படுத்தினேன் அப்பொழுது கடற்படையின் சிஏடி ஒருவர் என்னிடம் கோலெடுத்து கதைத்தார் இந்தியன் ரோலர் வந்திருக்குது என்னம்மா என்று சொல்ல நான் என்ன உண்மையான விடயம் அதைத்தான் நான் உங்களுக்கு எடுக்க உழைக்கிறேன் நீங்கள் எழுதி நீங்கள் இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நாங்களும் கண்ணால் பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் ரோல் நிற்கிறது பார்த்தால் கரை கரை நேவி வரவேணும் என்று சொல்லப்பட்டது ஆனால் கரையால் நேவி நிற்பது உயரவால் ரோலர் அக்குது அந்த சமயத்தில் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார் அமைச்சரால் சொல்லப்பட்ட ஒரே ஒரு விடயமாம் இந்தியாவிலிருந்து எரிபொருள் அரிசி பருப்பு தாரதால இந்த படகுகளை தங்களை கைது செய்ய வேண்டாம் என கடத்தொழில் அமைச்சர் தங்களுக்கு பணித்ததாக அந்த அதிகாரி எனக்கு சொல்லப்பட்டிருந்தது அப்பொழுது நான் அவரிடம் கேட்ட கேள்வி ஒன்று அவர்கள் இப்படி ஒரு சாத்தியத்தில் தான் இந்த சாமானை கொடுத்து இந்த கடற்பரப்பில் விட்டிருக்கிறார்களா இருந்தால் அப்படியான ஒரு எரிபொருள் எங்களுக்கு தேவையில்லை என்றும் அப்படி பார்க்கும்போது எனது அம்மாவில் அல்ல அவற்றின் அம்மாவிலேயோ இருக்கும் குழந்தையை அழிக்க வேண்டுமென்று சொல்லி ஒருத்தர் கொண்டு வந்து ஐம்பது லட்சம் காசை தந்தால் நாங்கள் அழிக்க முடியுமா ஒரு நாளுக்குரிய எரிபொருளையும் ஒரு நாளுக்குரிய அரிசியம் பிறப்பையும் தந்து இந்த கடலை அழிக்கிறதுக்கு நாங்கள் விட இயலாது ஆனால் இந்த கடற்படையின் அதிகாரிகள் சொல்லப்பட்ட விடியம் இது ஆனால் இரண்டு நாளைக்கு முன்னுக்குன்னா ஐந்தாந்தேதி கடத்தொழில் அமைச்சரோடு தொடர்பு கொண்ட போது அப்போதும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ரோலருக்கு மேல் ஒரு கிலோமீட்டர் இருக்கு அவர் எனக்கு சொல்லப்பட்ட விடயம் கடத்தொழில் அமைச்சர் இப்படியே லைனில் நில்லுங்கள் நான் கடற்படையுடன் தொடர்பு கொள்கிறேன் என்று கடற்படையுடன் அவர் தொடர்பு விட்டால் லைனில் கடற்படை அதிகாரிகள் தூக்கப்படவில்லை தூக்கப்படாத பட்சத்தில் அவர் எனக்கு சொல்லியிருந்தார் தூக்கப்படவில்லை தலைவர் நீங்கள் என்ன என்று நாங்கள் சொன்னோம் எங்களால் படவை கொண்டு வர ஏழு என்று நாங்கள் சொல்லும்போது அவர் எங்களுக்கு பணிக்கப்பட்டது நீங்கள் உங்களால் ஏழு படையை கொண்டு நீங்கள் முள்ளதிக் கடலில் கொண்டு வந்து கட்டுங்கள் நான் அந்த இடத்துக்கு வருவேன் இருபத்தி நாலாம் மாதம் தினம் என்னென்ன அங்கே என்றதை தனக்கு தெரியப்படுத்த சொல்லி என்னிடம் சொல்லப்பட்டது ஆனால் கிட்டத்தட்ட நூறு படகுக்கு மேல் எம்மிட தொழிலாளிகள் போகிறதுக்கு ரெடியாகத்தான் இருந்தார்கள் ஆனால் எம்முடம் எரிபொருள் இல்லாத ஒரு பஞ்சத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாளுக்கு மேல் நாங்கள் தொழிறெய்து வருகிறோம் ஆனால் அந்த மண்ணெண்ணெய் இல்லாத காரணத்தால் எமது படகுகள் முழுக்க கரை இழுக்கப்படுகிறது இன்று தொழிலுக்கு புகையில்லாமல் இருக்கிறார்கள் ஒவ்வொரு படகிலும் கிட்டத்தட்ட இரண்டு தொழிலாளிகள் அந்த படகில் வரும் வலையை கொண்டு வந்து மூன்று ஐந்து குடும்பங்கள் இன்றைக்கு படிநிச்சாவே தொண்ணூறு நாளாக நாங்கள் சந்தித்து வருகிறோம் இன்றைக்கு இவர் சொல்லப்பட்டது நாலாம் மாதம் தான் அஞ்சாம் மாதத்தில் எண்ணெயை நேர்த்தி செய்வேன் கடல் தொழிலாளிகளுக்கு என்று சொல்லப்பட்டது இன்றைக்கு கிட்டத்தட்ட மூன்று மாதம் ஆகிவிட்டது இன்றைக்கு தென்னிலங்க மீனவர்கள் நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து கிட்டத்தட்ட போன திங்கக்கிழமை நாங்கள் ஒரு கூட்டம் கொண்டு வைத்திருந்தோம் முல்லத்தீவு மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் அவர்கள் சொல்லப்பட்ட விடயம் என்னென்று கேட்டால் எங்களுக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் நீர் ஒன்றரை மாதத்துக்கு மேலாக தொழிலை மறுத்து வைத்திருக்கிறோம் எரிபொருள் எல்லை என்ற பட்சத்தில் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு விதிக்கு வருவோம் என்ற ஒரு நடவடிக்கையை செய்வோம் என என்ன என்னென்ன கேட்டபோது நாங்கள் அனை நாங்கள் தென்னிலங்கை மீனவர்கள் ஜல்பாணம் கிளிநொச்சி மன்னார் முல்லத்தீவு ஆகிய மாவட்ட அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் வைத்திருந்தோம் ஆனால் நாங்கள் இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறோம் எனக்கு நேற்று தகவல் வந்தது தென்னிலங்கை வந்து அமைச்சர் சிலாவன் சந்தித்து தங்களை கதைத்ததாகவும் புதன்கிழமை மட்டும் அவாசம் கேட்டிருக்கிறதாகவும் எரிபொழு அது தவறும் பட்சத்தில் அவருடைய வேலையை அவர் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் மீனவர் சமுதாயம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வீதிக்கிறங்கிறதுக்கு ரெடியாகவே இருக்கிறோம் இவருடைய முடிவை மட்டும்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு தென்னிலங்கு மீனவர்களும் தயாராக இருக்கின்றார்கள் ஜால் மாவட்ட மீனவர்களும் தயாராக இருக்கிறார்கள் முல்லத்திரி மாவட்ட எமது சமுதாயத்துக்குரிய தொண்ணூறு நாளைக்குரிய எண்ணெயை காணவில்லை ஆனால் இங்கு இந்தியா நிலுவைப்படக்குரிய அனுமதியை வழங்கப்பட்டு இங்கு எமது கடல்களை அழிக்கப்படுகிறது இந்த கடல்களை அழிக்கப்பட்டதுக்கு பிறகு எமக்க எரிபொருளை தந்த என்ன விரியோசுரம் இங்கு எரிபொருள் நாங்கள் என்னதை கொண்டு செல்வது ஆ உண்மையான கக்கடதீவுக்கு பத்து கிலோ அரிசியை கொடுத்து விட்டு அவர்கள் கைப்பற்ற மாதிரி இன்றைக்கு எரிபொருளையும் பருப்பையும் சீனியை பண்ணி இலங்கைக்கு தந்து போட்டு முள்ளதீவு கடலை ஜாழ்ப்பாண கடலை கைப்பற்ற பார்க்கிறார்கள் இந்த அதிகாரிகள் ஆனால் அவசேலியாவுக்கு போகிறேன்னு சொன்னால் உடனடியாக கடற்படை கைது செய்யுது கஞ்சா கடத்தி கண்டு வரண்டா கைது செய்யப்படுகிறது ஆ அத்துமறி கண்டு வரண்டா கைது செய்யப்படுது ஏனே அப்படியே முழுக்க செய்யப்படுகிறது இந்தியன் ரோலர் மட்டும் எல்லை படல் வந்து தடுக்கப்படாமல் எமது கடலில் வந்து பிரதேசங்கள் செய்யப்படுது வன்முறையை நாங்கள் கொண்டு வரவில்லை இந்த இந்த அதிகாரி கொண்டு வருகிறோம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் அவர்கள் என்ன சொல்றார்கள் அமைச்சரால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை சட்டவிரோதம் லைட் கோஸ் லைட் கோஸ்ன்றது மாத்தலும் கொக்குலாயம் அறவே செய்து வர்ற ஒரு அஞ்சு சங்கம் எங்களை பிரதேசத்தில் முப்பத்தி சங்கம் எனக்கு கீழே இருக்கிறது இதில் வந்து அஞ்சு சங்கம் செய்யப்படுகிறது இந்த அஞ்சு சங்கத்தை இந்த டிபார்ட்மெண்ட் இன்று வரைக்கும் ஜிஏ கலந்த கலந்துரையாள கூட இன்று வரைக்கும் ஒரு முடிவு வரவில்லை ஒரு படகு பிடிக்கப்படவில்லை கேட்டால் சொல்லுகிறார்கள் எந்தவித மர்மறையும் பெறவில்லை இப்படியான ஒரு டிபார்ட்மெண்ட்கள் இங்கே இருந்து நாளைக்கு டிபார்ட்மெண்ட்களுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யும் போது மக்கள் பிள்ளையாக பார்க்கப்படுகிறது அந்தந்த அதிகாரிகள் சரியாக இருந்தால் நாங்கள் உண்மையாகவே அவர்கள் எங்களுக்கு இருபதாம் தேதி வாக்குறுதி தந்திருக்கிறோம் பிசட் டிபார்ட்மெண்ட் இந்த இருபதாம் தேதி அவர்கள் செய்யவே இல்லை என்றால் அடுத்த கட்டம் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அது உண்மையாக மக்களால் நீங்கள் அது வெளியில் கொண்டு வர வேண்டிய ஒரு பக்கம் இருக்கும் உண்மையாக சொல்கிறோம் எமக்கும் மண்ணெண்ணையையும் அரிசியையும் தான் இந்த கடலை அழிக்கணும் என்று சொல்லி இந்திய இழுகப்பட கலி வருமாக இருந்தால் எமக்கு அப்படியான ஒரு ஒரு சேவை இல்லை நாங்கள் இன்றைய தொண்ணூறு நாள் நாங்கள் சாப்பாடு இருக்கிறோம் யார் கேட்டார்கள் இன்றைக்கு எங்களை எங்களை ஆக்களை பார்ப்போம்

ஒரு குரல் கொடுக்கவில்லை மீனவ சமுதாயத்துக்கு யாஸ்பாணத்தில் இருந்து இல்ல மற்றக்களில் எவராயிருந்தால் ஆனால் கட்டாயமா நாளைக்கு நடக்கும் பார்லிமெண்டில் இந்த விடயத்தை எங்களை தமிழரசு கட்சிகள் கட்டாயமாக கலைக்கணும் என்று கேட்குறோம் எமது மீனவ சமுதாயம் சாப்பிடாம இருக்குது யார் கண்டுகொள்றீங்க யாரும் கண்டுகொள்ளவில்லை நீங்கள் வேறு விட எங்களை தான் கேட்குறீங்க எப்படி யாச்சியமச்சர் எப்படி இது செய்யறது குற்றம் தெரிஞ்சதா இவர் மீனவர் சமயத்துக்குரிய குரலை கொடுங்கள் உங்களோட உறவுகள் எது கொள்ளுங்கள் மற்றவர்களை கேட்கிறத விட நீங்கள் கதையுங்கள் நீங்கள் கேட்க வேண்டிய பார்லிமெண்டில் நீங்கள் தட்டி கேட்க வேண்டிய ஆக்கள் நீங்கள் எல்லாம் எதிர்த்து அக்தி அமைச்சராக இருந்தா டக்கல கேட்க வேண்டிய ஒரு விஷயம் நாளாக இந்த எரிபொருள் வழங்கப்படவில்லை என்ன முடியாது என்றாலும் அப்படி டீசலை கொடுக்கிறார்கள் விவசாயிக்கு விவசாய பசலையார்கள் அத்தியாவசிய பொருள் பெட்ரோலை கொண்டாந்து யார் குரல் கொடுக்கிறார்கள் இன்றைக்கு பத்து லட்சம் பேருக்கு மேல் மீனோர் சமுதாயம் இருக்கு இரண்டு லட்சத்துக்கு மேலே படகுகள் இருக்கு அனைவரும் இன்றைக்கு தொண்ணூறு நாளுக்கு மேல நாங்கள் மண்ணெண்ணெய் வாழ்கிறோம் இவர்கள் சாப்பிட்டார்கள் படிக்க ஒன்றுமே இல்லை யார் வந்து கேட்கிறீர்கள் ஒரு நம்ம வந்து இல்லை அதுமாரி இங்கே ஏற்கனவே தடப்பட தொழில் இரங்க நடந்து கொண்டிருக்கும் போது இந்திய நிறுவப்படம் வந்து எமது கடலை அழிக்கிறது ஒரு கிழமைக்கு நாங்கள் இந்த நிலைமைக்கு போகமா இருந்தால் நீங்கள் எரிபொருள் தந்தாலும் நாங்கள் சாக போகிறது ஒன்று தான் எரிபொருள் தராட்டிக்கு நாங்கள் செத்தது ஒன்று தான் ஏனென்று கேட்டால் நூற்றி ஐம்பது படகு ஒரு கடற்பிரதேசத்தில் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்தமாக இனம் அளிக்கப்படுது இன்றைய கரையில் ஆயிரத்தி எண்ணூறுரூவாக்கு மண்ணெண்ணெய் அடித்து போய் இன்றைய பத்து கிலோ மீன் ரெண்டாயிரம் ஒரு சமுதாயம் இன்றைக்கு ஒரு கிழமை மீன் சாப்பிடலாம் ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கொண்டிருக்கு இதை யாரும் பார்க்குறீங்களா இல்லை ஆனால் இந்தியா நெழுகப்படகை அத்துமீறி வருது ஆனால் எல்லை கடலை தாண்டி போகும்போது எமது இலங்கை படகுகளை இந்தியாவை சரியாக செய்கிறது ஏன் இதே இலங்கை படகுகள் செய்கிறாது அவர்களுக்கு என்ன வேலை கேட்டால் எரிபொருள் இல்லை இது என்ன சாட்டு போக்கு இந்த சாட்டு போக்கு ஏற்க ஆனால் எங்களால் ஏலும் எங்களால் கொண்டு வர ஏலும் ஆனால் எங்களுக்கு எரிபொருள் இல்லாத ஒரு நிலை இந்த நிலை தள்ளப்பட வேணும் விரைவில் நாங்கள் எல்லாரும் வீதிக்குறங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இருபத்தி நாலு மணி நாங்கள் தென்னிலங்கு மீனவர்கள் தொடர்பில் இருக்கிறோம் நாளைக்கு எங்களுக்கு நல்ல முடிவுதாரன் சொல்லப்பட்டிருக்கு தென்னிலங்கு மீன அவர்களின் முடிவின் பட்சத்தில் நாங்கள் வீதிக்கு அனைவரும் போட்டை எமது தொழிலாளிகள் ஒட்டுமொத்தமாக பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் எமது முடிவு பெறும் மட்டும் நாங்கள் எங்கிற ஆர்ப்பாட்டம் தொடரும் தொடரும் என கூறிக்கொண்டு எனது கருத்தை நிறைவு செய்தேன்